இப்போ நாம 2000 ஆண்டு வந்திருந்த கேள்விக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு இசைக்கு எழுதுகிற போல கடும் பெருசானது போல இருக்கும். ஆனால் அந்த கேள்வியில் கடைசி பாட்டு தான் அதில் நோக்கமாக இருந்தாலும் கூட அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கேள்வியை வழிப்படுத்திட்டு போவாங்க. ஆகவே நம்ம பார்த்துட்டு பயப்படாமல் அதில் இருக்கிற தரவுகள் என்னென்று நாம் தொகுத்து எடுத்துட்டு ஒவ்வொரு வரி வரியாக நாம் என்னென்று பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் நாம் அவங்க சொல்ல மாதிரி கடைசி வழி நமக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். மொத்தமாக பார்க்கக்கூட அது ஒரு இயற்கையான ஒரு பெரிய ஒரு விஷயம் போல் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச பகுதிகள் கொள்கைகளை பவிக்கிற மாதிரி தான் அதை அவங்க சுருக்கி தருவாங்க. இப்போ இதை பாருங்கோ, இந்த கேள்வி ஒரு விண்மில் என்று சொல்ல காற்றாலை ஒன்றிலிருந்து சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு திறனுக்கான ஒரு கேள்வி அறிக்க போகுது. ஆனால் நமக்கு அவங்க அந்த கேள்வியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடைச்சி எப்படி அந்த கடைசி விட வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இந்த செஷன் செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நிறைய மாணவர்கள் எஸ்ஏ கேள்வி செய்கிறது கஷ்டம், எஸ்ஏ கேள்வி வழங்கு இல்லை, எஸ்ஏயில் மார்க்ஸ் எடுக்கிறது தெரியாதுங்கிறத வச்சு புலம்பிக் கொண்டிருந்தாங்க. கடும் கஷ்டமாக அவங்க அதை ஃபீல் பண்ணினாங்க. அப்போ அதுக்காகத்தான் நான் இந்த செஷனை செய்கிறேன். பாருங்கோ, எப்படி எஸ்ஏ கேள்வியை உடைச்சி கடைசி விட எடுக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது பாட்டை பாருங்கோ. திறந்த வழி ஒன்றிலே கிடைத்திசை வழியே மாறாவேகம் வீயுடன் காற்று வீசுகின்றது. வழியின் அடர்த்தி ரோ எனக் கொண்டு இயங்கும் வழிநிரல் ஒன்றின் அழகு கனவளவிற்கான இயக்கப்பாட்டு சக்தி ஈட்குரிய கோவை ஒன்றை எழுதுக. அவங்க கேள்வியில் எழுதுக என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் டைரெக்டாக ஒரு வரியில் எழுதினா போதும், நாம் நிறுவியெல்லாம் காட்ட தேவையில்லை. இப்போ கேள்விகளை நீங்கள் வழங்கணும், எழுதுகங்கிற வேறு, பெருகங்கிறது வேறு. பெருகங்கிற வசனத்தை பாவிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வேறு ஒன்றிலிருந்து இந்த விட வரைக்கும் நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும். எழுதுகன்று சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாக எழுதினா போதும். ஆகவே நமக்கு தெரியும், இயக்க சக்தி ஈட்குரிய கோவை, சாதாரணமான ஒரு பொருளுக்கோ ஒரு ஏதோ ஒன்றுக்கோ இயக்கப்பாட்டு சக்தி கதி வி ஆக இருந்தால், திணிவு எம் ஆக இருந்தால் ஹாப் எம் வி ஸ்கேட் என்று நமக்கு தெரியும். இப்போ இவங்க கேட்காங்க அழகு கனவளவிற்குரிய. அப்போ அழகு கனவளவிற்குரியன்னு சொன்னால் நாம் திணிவை கனவளவளை பிடிக்க போகிறோம், அடர்த்தி வரப்போகுது. அப்போ ஹாஃப் ரோ வி ஸ்கேட், இது நம்ம பேர்னுவில பாவிக்கிற ஒரு கொம்போனண்டா இல்லையா, ஒரு உறுப்பு தானே இது. ஆகவே நம்ம டிரெக்டாக இதை ஹாஃப் ரோ வி ஸ்கேட் என்று எழுதி கொள்ளலாம். ரெண்டாவது பாட்டை பாருங்கோ. காற்று ஆலை ஒன்றிலே சுழலும் அழகுகளின் மூலம் காற்றினால் கொண்டு செல்லப்படும் இயக்கப்பாட்டு சக்தியை பிரித்தெடுக்கத்தக்கதாக இருக்கும் அதே வேளை பின்னர் அச்சக்தியை பயன்படு சக்தியாக மாற்றலாம். காற்று ஆலையிலே அழகுகள் சுழலும் தளத்திற்கு செவ்வனாக காற்று வீசும் சந்தர்ப்பத்தை கருதுக. சுழலும் அழகுகளின் மூலம் வெட்டப்படும் பரப்பளவு கேபிட்டல் ஏ ஆகும். குறுக்கோட்டு பரப்பளவு ஏற்கு குறுக்கே வீசும் காற்றின் முழு இயக்கப்பாட்டு சக்தியும் அலகுகளினால் பிரித்தெடுக்கப்படலாம் என கொண்டு காற்றின் சக்தி காற்று ஆலையினால் பெறப்படும் வீதம் ஹாஃப் ரோ ஏ கியூப் என காட்டுக. அப்ப அரை ரோ ஏ வி கணம் என காட்ட சொல்லியிருக்காங்க. இதான் இந்த கேள்வி. இந்த பாட்டில் அவங்க வலுவை கேட்டிருக்காங்க. ஆகவே சக்தி பெறப்படும் வீதம்ங்கிறது வலுதானே. நாம் மூலாவ பாட்டில் நாம் கண்டிருக்கோம் அழகு கனவளவுக்கான இயக்கப்பாட்டு சக்தியை கண்டிருக்கோம். ஆகவே நாம் அதை பாவிச்சு அழகு கனவளவுக்கான இயக்கப்பாட்டு சக்திக்கான கோவையை நாம் ஏற்கனவே பேட்டிருக்கோம். இப்போ நாம் அந்த சக்தியை அழகு நேரத்துக்கான கனவளவால் பெருக்கினோம்னு சொன்னால் அழகு நேரத்துக்கான சக்தி வருமா இல்லையா? ஓ, அழகு நேரத்துக்கான சக்தி என்பது வலும். இப்போ அழகு நேரத்துக்கான கனவளவு நமக்கு தேவை. அப்போ அழகு நேரத்துக்கான நீளம்ங்கிறது வேகமா இல்லையா? வி, வேகம் வி. ஆகவே அழகு நேரத்துக்கான நீளத்தை அல்லது அல்லது இடப்பெயர்ச்சி நம்ம சொல்லலாம், அழகு நேரத்துக்கான நீளத்தை நான் குறுக்கிட்டு பரப்பால பிடிக்கிறேன்னு சொன்னால் அழகு நேரத்துக்கான கனவளவுகள் நம்ம தொடர்ச்சி சமன்பாடு பாய் போல. அப்போ நமக்கு தெரியும் குறுக்கோட்டு பரப்பளவு ஏன்னு சொன்னால் வேற வேகம் வி.
ஆகவே நான் ஏஏபியை பிரிக்கிறேன்னு சொன்னால் அழகு நேரத்துக்கான கனவளவு எனக்கு கிடைக்க போகுது. ஆகவே அழகு நேரத்துக்கான கனவளவை நான் அழகு கனவளவுக்கான சக்தியால் பெருக்க போகிறேன். எனக்கு கேட்டகளுக்கான வலு பெற போகுது. ஆகவே ஏ இன்ட்ரு விஏ ஹாஃப் ரோ வி ஸ்கேலால் பெருக்கிறான். எனக்கு அரை ரோ ஏ வி கணம் எனக்கு விடையாக கிடைக்குது. இப்போ மூணாவது பாட்டை பாருங்கள். குறித்த காற்று ஆலை ஒன்று சுயாதீனமாக சுழலும் நிலையில் இருக்கும்போது, அதாவது நீர்ப்பம்பி போன்ற வேறொரு உபகரணத்துடன் இணைக்கப்படாத போது, அதன் அலகுகள் 30 சுற்றல்கள் நிமிடத்திற்கு எனும் மாறா கோணக்கதியுடன் சுழன்று கொண்டிருக்கின்றன. காற்று சடுதியாக வீசாமல் நிற்கும் போது உராய்வு விசைகள் காரணமாக அலகுகள் 2 நிமிடத்துக்கு பின்னர் ஓய்வுக்கு வருகின்றன. சுழலும் அச்சை பற்றி சுழலும் அலகுகளின் தொகுதியின் சடத்துவ திருப்பம் 1000 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் எனின் தொகுதி மீது தாக்கும் உராய்வு முறுக்கத்தின் சராசரி பெருமானத்தை காண்க. இதைத்தான் கேட்டிருக்காங்க. இதில் உராய்வு முறுக்கத்துல பிரமாணத்தை கணிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நமக்கு தெரியும் முறுக்கத்தோட தொடர்பு பாட்டு நேரடி சமன்பாடுகள், நமக்கு 2 சமன்பாடுகள் தெரியும் பொதுவாக பாவிக்கக்கூடியது. முதலாவது டோக்ஸாமன் ஐ அல்ஃபா, மற்றது டோக்ஸாமன் எஃப் இன்டூ ஆர், விசை தர செங்குத்து தூரம். ஆகவே அந்த விசை தர செங்குத்து தூரம் என்கிறதுக்கான தரவுகள் எதுவும் இங்கே தரப்படலை. ஆகவே நம்ம பயன்படுத்துறதுக்கு சாதகமாக நம்மளோட இருக்க போகிற சமன்பாடு டோக்ஸமன் ஐ ஆல்ஃபாங்கிறது. அந்த ஐ சந்திக்காங்க 10000 சொல்லி நம்ம அல்ஃபாவை கணிக்க வேணும். அவள் முதல்ல அல்ஃபாவை கணிக்கணும்னு சொன்னால் ஆறு முடுகள் கோண ஆறு முடுகள் அல்ல அமர் முடுகள் அல்ஃபாவை கணிக்க வேணுமாக இருந்தால் நமக்கு தரவாக தந்திருக்காங்க ஆரம்ப கோண வேகமும் ஒமேகா தந்திருக்காங்க 30 சுற்றல்கள் நிமிடத்திற்கு அந்த ஒமேகாவும் தந்திருக்காங்க. அது காற்று சடுதியாக வீசுறது நின்ற உடனே ஓய்வுக்கு வாரத்துக்கு 2 நிமிடம் எடுத்திருக்கிற தரவையும் தந்திருக்காங்க. ஆகவே இது ரெண்டையும் வச்சு நாம் முதல் கட்டமாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஒமேகாவை கண்டு ஒமேகாவிலேருந்து அல்ஃபாவை காண போகிறோம். அப்போ அந்த ஒமேகாவிலேருந்து அல்ஃபாவை கண்ட உடனே அல்ஃபாவை சடத்துவ திருப்பம் ஐயால் பெருக்கிறதன் மூலமாக சராசரி உராய்வு முறுக்கத்தில் பெருமானத்தை நாம் கணிக்க இயலும். அவங்க 30 சுற்றல்கள் நிமிடத்திற்கு ரன் சொல்லி தந்திக்கிறது அதில் மீடு ரன் நமக்கு தெரியும் ஆர்பிஎம்ல தந்திருக்காங்க. ஆகவே நாம எஃப்ஐ அந்த ஆர்பிஎம்ல இருக்கிற எஃப்ஐ நம்ம ஒமேகாவுக்கு மாற்றுறதுக்கு ஒமேகா சமன் 2πf வச்சு மாற்றலாம். 2 × π பதிலாக நான் 3.1 பாவிக்கேன். எஃப்க்கு பதிலாக 30 × 60 அதாவது 60 செகண்டுக்கு 30 தரம் சுழலுது. அதை பாவிச்சு நினச்சேன்னா எனக்கு பாருங்க இதில் சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலுக்கு 2 தர 30 60 கீழே இருக்கிற 60 வெட்டுப்பட்டு போக டிரெக்ட் எனக்கு பையே விடையாகிற போதும். 3.14 ரேடியஸ் பெர் செகண்டில் எனக்கு ஒமேகாவாக ராஸ். இப்போ நம்ம கணித்த ஒமேகாவை வச்சு நான் இப்போ அல்ஃபாவை கணிக்க போகிறேன், கோண அமர் முடுகளை கணிக்க போகிறேன் ஓய்வுக்கு வாரத்தினால. அப்போ எனக்கு தெரியும் ஆரம்ப கோண வேகம் 3.14, இறுதி கோண வேகம் 0, இவர் ஓய்வாடை எடுத்த நேரம் 2 நிமிடங்கள். அப்போ இன்றைக்கி ஆரம்ப கோண வேகம் இறுதி கோண வேகம் நேரம் கோண அமர் முடுகள் ஆறு முடுகளோட சம்மந்தப்பட்ட சமன்பாடு நமக்கு தெரியும். ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்ஃபா டிங்கிறது நான் பாவிக்க போகிறேன். ஆகவே இறுதி கோண வேகம் 0, ஆரம்ப கோண வேகம் 3.14, இன்றைக்கி அமர் முடுகள் ரெண்டு நேரடியாக தெரிஞ்சதுனால நான் மைனஸை பாவிக்கேன். மைனஸ் அல்ஃபா தர நேர 2 நிமிடங்கள்ங்கிறதால 2 தர 60 பாவிக்கேன். ஆகவே இன்னைக்கு அல்ஃபா வர போகிறார் அங்கால கொண்டு போனேன் சொன்னால் 3.14 120 வர போகிறார். நான் இங்கே சுருக்கல் என்ன தரேன்னு சொன்னால் இது விருது விட இல்லை. இதை வச்சு நான் இதை நான் சடத்துவ திருப்பத்தால் பெருக்கித்தான் முறுக்கம் காணப்போறேன். அதனால் நான் இந்த விடையை டோக்ஸமன் ஐ அல்ஃபாவில் நேரடியாக பிரதிவிட்டு நான் முறுக்கத்தை காண போகிறேன். ஆகவே 3.14 × 120 10000 பெருக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் 100 ஒரு சைவரும் 10000 ஒரு சைவரும் பொருத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் 3140 × 12 சரி வரும். அப்போ நான் சுருக்கலை நான் பக்கத்தில் காட்டியிருக்கேன். 3140 × 12 நான் இன்னைக்கு இந்த சுருக்கலை நான் காட்டுற ஆரம்பிச்சேன்னா இதுவரைக்கும் நமக்கு பெண்குத்தி சுருக்கிறது வேற இல்லை.
அதால இந்த சுருக்கலை உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். 3140 நீங்கள் 12 சுருக்கலாம், அல்லது நீங்க இன்னும் இதை இலகுவாக செய்யறேன்னு சொன்னா 3140 மனசாலேயே 2 சுருக்கலாம். 15 7 சைபர் 2 வரும். அப்போ 1570 நீங்கள் 6 சுருக்கலாம். அப்போ 6 சுருக்கினால் என்ன சொன்னால் 261.667 அப்படி போகும். அப்போ நான் 261.7 நியூட்டன் மீட்டரை சராசரி முறுக்கத்துக்கு ஒருபடியாக போகிறேன். அதில் நீங்கள் 261.67 படி அப்புறம் விடைக்கு ஒரு வீச்சு கொடுத்துருப்பாங்க, அதால் நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்த கேள்வியாக இருக்கிற 4வது பாட்கேள்வியை பாருங்கள். இதிலிருந்து காற்று ஆலையின் சுழலும் அலகுகளின் மூலம் காற்றின் சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதத்தை கணிக்க என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேள்வியில் சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதத்தை கேட்டிருக்கிறாங்க. சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதம் என்று சொல்வது வலு, பவர், நமக்கு தெரியும். ஏற்கனவே கேள்வியில் நாம் உராய்வு முறுக்கத்துக்கான டோக்கை பார்த்தோம். இப்போ இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க சக்தியை கேட்டிருக்கிறாங்க இதிலிருந்து என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நேர்கோட்டு இயக்கத்தில் நமக்கு தெரியும் வேலை சமன்பாடு விசை வேறு விசை திசையில் அசைந்த இடப்பெயர்ச்சி, அதை வலுவாக்க கூட நாம் நேரத்தால் பிரிக்கிறோம் விசை தர வேகம் என்று தெரியுது. அதே இது சுழற்சி இயக்கத்துக்கு வர கோல வலுங்கிறது முறுக்கம் தர கோண வேகம் என்று சொல்லி வரப்போகுது. இப்போ இந்த கேள்வியில் உராய்வில் விரயமாகிற சக்தியை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் உராய்வு முறுக்கத்தை கோண வேகத்தால் பெருக்கி விட்டிக்கலாம். அவங்களோட கேள்வியில் இருக்கிற நுணுக்கத்தை கவனிங்க என்னென்னு சொன்னால் சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதத்தை கேட்டிருக்காங்க. அதாவது சக்தியில இருந்து காற்றிலிருந்து வர சக்தி காற்று ஆலைக்கு ஒரு முறுக்கமாக வழங்கப்பட்டு அதனால தானே காற்று ஆலை சுழல் ஆரம்பிக்கும். ஆகவே அந்த முறுக்கத்தை கேட்கிறாங்க. ஆகவே அந்த முறுக்கம் என்னன்னு நாம இதுக்கு முதல் கணிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் 3வது பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மாறா கோணக்கதவியுடன் சுழலுதுன்னு சொல்லி. அப்போ மாறா கோணக்கதவியுடன் சுழலுத என்று சொன்னால் அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அங்கே 2 வகையான முறுக்கங்களை, 3வது வகையான முறுக்கம் காற்றால காற்றாலைக்கு அந்த ஆலைக்கு வழங்கப்பட்ட இந்த சுழலும் தகடுகளுக்கு வழங்கப்பட்ட முறுக்கம் இருக்குத்தானே, காற்றால சுழலும் தகடுகளுக்கு வழங்கப்பட்ட முறுக்கமும் காற்று ஆலையில எதிராக தொழிற்பட்டிருக்கிற உராய்வு முறுக்கமும் சமை. அதனால தான் மாறா கோணக்கதையோட சுழலுது. ஆகவே இது ரெண்டும் சமனாக இருக்கிறதால மாறா கோணக்கதையோட சுழலுது என்று சொல்லிட்டாங்க. நாம உராய்வு முறுக்கத்துற பெருமானம் கணிச்சிட்டோம். ஆகவே உராய்வு முறுக்கத்துற பெருமானம் நமக்கு தெரியுங்கிறதால அதே பெருமானம் தான் காற்று ஆலையில காற்றால வழங்கப்பட்ட முறுக்கம். அப்ப காற்றினால் வழங்கப்பட்ட முறுக்கத்தை அந்த கோணக்கதியால பெருக்கின மனுஷன்னா, ஆரம்ப கோணக்கதியால பெருக்கின மனுஷன்னா காற்று ஆலையிலிருந்து சக்தி பிரித்தெடுக்கப்படும் வீதம் நமக்கு வருமா இல்லையா? ஓம். ஆகவே நான் இங்கே உராய்வு முறுக்கத்துற பெருமானத்தை பெருதிட போறேன். 261.7 நான் ஏற்கனவே கணிச்ச பெருமானம் தர 3.14 அதான் கோண வேகம். இது ரெண்டையும் பெருக்கி நான் சுருக்கல் முறையை பக்கத்தில் காட்டியிருக்கிறேன். ஆகவே அதான் எனக்கு வந்த விட 822 வாட் அல்லது 221.74 வாட். இதுதான் எனக்கு கிடைத்த விடை. நாங்கள் இப்போ கடைசி பாட் 5வது பாட்டுக்கு வந்திருக்கிறோம். காற்றின் வேகம் 10 ms-1 ஆகவும் அலகின் மூலம் வெட்டப்படும் பரப்பளவு 30 m² ஆகவும் வலியின் அடர்த்தி 1.3 kg/m³ கணத்திற்கு ஆகவும் இருப்பின் காற்று ஆலை சுயாதீனமாக சுழலும் நிலையில் இருக்கும். நமக்கு தெரியும் திறன் கேட்கப்பட்டிருந்தால் பயப்பு சக்தி இங்கில் பைப்பு சக்தி தர 100 அல்லது பயப்பு வலு இங்கில் பைப்பு வலு தர 100. ஆகவே நமக்கு இங்கே வலு தெரியும், அதனால நம்ம வலு சார்பாக போக போகிறோம். நமக்கு பயன்பட்ட வலு வந்த மொத்த காற்றின் சக்தியில இருந்து அல்லது வலுவிலிருந்து நமக்கு பயன்பட்ட வலு நமக்கு தெரியும் 822 வாட். அது நம்ம மேலுக்கு கணிச்சிருந்தோம். இப்போ காற்று கொண்டு வந்த மொத்த பெய்ப்பு வலு நமக்கு தேவை. அந்த பெய்ப்பு வலுவுக்குரிய சமன்பாட்டை தான் நாம 2வது பாட்டில் ஹாஃப் ரோ ஏ வி கனம் என்று சொல்லி ஒரு சமன்பாடு எடுத்திருந்தோம் தானே, அதுதான் காற்று கொண்டு வந்த மொத்த வலு. அப்போ காற்று கொண்டு வந்த மொத்த வலுவிலிருந்து நமக்கு கிடைச்ச வலுவை
பின்னமாக்கி 100% நம்ம சேர்ந்தா இந்த கேள்விக்கான விடை நமக்கு கிடைத்திடும். ஆகவே நான் ஹாஃப் ரோ ஏ வி கியூப் அதுக்கு பிரதிட போறேன். அரை தர அடர்த்தி 1.3 தந்திருக்காங்க, குறுக்கோட்டு பரப்பளவு 30 தந்திருக்காங்க, வேகம் அது காற்றின் கதி 10 ms - 1 தந்திருக்காங்க. அப்போ 10 கணத்தை பிரதிடுறேன். எனக்கு டைரக்டாகவே எனக்கு தெரியும் நான் 1.3 இருக்கிற 10 இதோட பெருக்கிடுறேன். எனக்கு 13 × 3 39 39 2 பிரிச்சேன் நினச்சேன் நான் 19.5 அது 1000 பெருக்கக்குள்ள எனக்கு 19500 வாட் எனக்கு பெய்ப்பு வலுவாக கிடைக்கிது. ஆகவே திறனானது பயப்பு வலுவிங்கில் பெய்ப்பு வலு தர 100, ஆகவே 822 19500 தர 100, 19500 இருக்கிற 2 100 வெட்டி விடுறேன். 822 195 நான் பெருக்கிறேன் என்ற இலகுக்காக மேலையும் கீழையும் 2 பெருக்கிறேன். என்னென்னு சொன்னால் 195 இருக்கிறதால 2 பெருக்க போல அந்த தானம் சைவராயிரும் பூச்சியமாகிடும். அப்போ 195 2 பெருக்கிறேன்னு சொன்னால் 390 மேலுக்கு 1644 வரப்போகுது. ஆகவே பார்த்தா 164.4 39 பிரிக்க போகிறேன். இல்லாட்டி நான் 822 195 பிரிக்கணும். இனி எது இலகு? ஆகவே 164.4 39 பிரிக்க போகிறேன். எனக்கு விட 4.2% வருது. இதுதான் என்னோட இறுதி விட. இப்போ யோசிச்சு பாருங்கோ, இந்த எல்லா தரவுகளையும் மொத்தமாக தந்து இதில் திறனை கணிக்க சொல்லியிருந்தா நமக்கு இந்த கேள்வி செய்வது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். ஆகவே அவங்க அப்படி செய்யாமல் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வழிப்படுத்தி கொண்டு போகிறாங்க. ஆகவே நமக்கு வழங்கணும் எஸ்ஏ கேள்வி செய்கிறது நாம் பின்பற்ற முறையையும் நம்முடைய நம்பிக்கையும் பொறுத்திருக்கு. நாம் எந்த வழிக்குள்ளால போகிறோம், அவர் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரோ அதே இதை பின்பற்றி நாம் ஒவ்வொரு பாட்டையும் கொடுத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லா பாட்டையும் ஈஸியாக செஞ்சுட்டு முழு ஆன்சரையும் எடுத்து அதுக்குரிய புள்ளிகளையும் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். ஆகவே இதுதான் இந்த எஸ்ஏயை உடச்சி கொண்டு போகிற முறை. நம்ம எல்லா பாட்டுக்கும் உரிய விடை எடுத்துட்டோம், மொத்த கேள்விக்கும் அந்த விடை எடுத்துட்டோம். இதை பற்றின ஒரு சிறு மேலதிக விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுழற்சி இயக்கத்துக்கான கேள்வியை நான் நேர்கோட்டு இயக்கத்தோடு நான் ஒப்பிட போகிறேன். எப்படி என்றால், ஆரம்பத்தில் மாறாபகம் வியோட இயங்கி கொண்டு வர ஒரு குத்தியை கவனிங்கோ. இந்த குத்தியில் நான் இழுவிசை டீயை பாவிக்கேன். இந்த குத்தியில் நான் இழுவிசை டீயை பாவித்து இழுக்கிறனாக இருந்தால் இந்த குத்தி மாறாபகம் வியோட இயங்கி கொண்டு வருகிறன்னு சொன்னால் இதில் இருக்கிற இன்னொரு விசை உண்டு, உராய்வு விசையாக இருந்திருக்கும். அந்த உராய்வு விசை இந்த இழுப்பு விசை டீக்கு சமனாக இருக்கிற காரணத்தினால தான் இதில் 6 பூச்சியமாகவும் இது மாறாவேகம் வியோட தொடர்ந்து இயங்கி கொண்டு வாரு. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. இப்படியான ஒரு நிலைமை இவ்வாறு தொடர்ந்து இயங்கி கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் டீ சமன் டீ வன் என்னும் நேரத்தில் சடுதியாக இலை அறுது. அப்போ இலை அறந்து விட்டதால் இழுப்பு விசையில் இந்த குத்தி அமர்முழுக ஆரம்பிக்கும். என்னென்னு சொன்னால் இதுக்கு ஆரம்பத்தில் ஒரு வேகம் இருக்கு, இதில் எதிர்த்திசையில் இயக்கவியல் உராய்வு விசை தொழிற்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இது அமர்முழுக ஆரம்பிக்கும். இது அமர்முழுகல் அடைஞ்சு இறுதியில் ஓய்வுக்கு வரும். இந்த குத்தி இலை அறந்த கட்டத்தில் இருந்து இது ஓய்வுக்கு வரும் அந்த முழு கால இடைவெளியிலையும் நமக்கு இயக்கவியல் உராய்வு விசை மாறாது. நம்ம சராசரியாக அதை எடுக்கும் மாறாதன்னு சொல்லி மொத்த உராய்வு விசையையும் மாறாதன் எடுக்கும். இதுக்கு 6 பூஜ்ஜியம் அல்ல, அமர்முடுகள் ஒன்றிருக்கும். வேகம் ஆரம்பத்தில் வி, இறுதி வேகம் பூஜ்ஜியம், ஆரம்பத்தில் நேரம் T1, இது ஓய்வடையும் போது நேரம் T2. இந்த நிலைமையை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதை வச்சு நான் கடைசியாக செல்ல போகிற விஷயம் என்னென்னு சொல்லி அந்த நேர்கோட்டு இயக்கத்துடன் செல்ல போகிற விஷயங்கள், உராய்வு விசை எஃப்க்கு எதிராக இழுவிசை டீயுடன் குற்றி மாறா கதியுடன் இழுக்கப்படுறதால எஃப் சமன் டீயாக இருக்க போகுது. இலை அறந்த பின்னரும் கூட குற்றி ஓய்வடையும் வரைக்கும் அந்த உராய்வு விசை எஃப்ங்கிறது மாறாது. இலை அறந்தவுடன் குற்றியின் மீது தொலைப்படுற அமர் முடுக்கு விசை இந்த உராய்வு விசை மட்டும்தான். அந்த உராய்வு விசை ஆரம்பத்தில் இருந்த இழுப்பு விசைக்கு சமனாக இருக்கும். இதே சேம் கன்செப்ட். இப்போ நான் எவ்வளோ ஷோர்ட்டாக சேர்ந்தனோ அந்த
அவ்வளவு விஷயமும் தான் அந்த விண்மில்ல இருக்கிற காற்றாலையில் இருக்கிற மொத்த கல்வியின் விளக்கம். ஆரம்பத்தில் மாறா கோண வேகம் ஒமேகாவோட சுழலும் போது அதில் உராய் முறுக்கம் டோக்காக இருக்கு. காற்று வீசுவது சடுதியாக நின்றவுடனே காற்றாலை சுழலும் வீதம் குறைவடைந்து இறுதியில் ஓய்வடையுது. இக்கால இடைவெளியில் உராவி முறுக்கமானது தொடர்ச்சியாக மாறாமலே இருக்கு. நம்ம மாறலியன் எடுக்கம் சராசரியங்கிறதால ஆரம்ப கோண வேகமும் ஓய்வடைய எடுக்கும் நேரமும் நமக்கு தந்திருக்கிறதுனால நாம் கோண அமர்முடுகளை கணிக்கணும். அந்த கோண அமர்முடுகளை சடத்துவ திருப்பத்தால் நாம் பெருக்கிறதால நாம் இதில் இருக்கிற உராய்வு முறுக்கத்தில் சராசரி பரிமாணத்தை நாம் கணிக்கணும். ஆரம்பத்தில் காற்றாலை மாறா கோண வேகத்தில் இயங்கிக்கு இருந்ததால் காற்றாலைக்கு காற்றினால் வழங்கப்பட்ட முறுக்கமும் உராய்வு முறுக்கமும் சமனாக இருக்கு. ஆகவே உராய்வு முறுக்கத்தை கோண வேகத்தால் பெருக்கிறதால காற்றின் பயன்படு வலுவை நாம் பெறுகிறோம். காற்று கொண்டு வந்த வலுவானது பெய்ப்பு வலு. ஆகவே பயப்பு வலுவின் பெய்ப்பு வலு தர 100 அதான் இதில் திறன். இந்த சாராம்சம் தான் இந்த ஒட்டுமொத்த கேள்விக்கான விளக்கம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வழங்கியிருக்கும் ஒரு மொத்த இசை கேள்வியை செஞ்சால் நாம் அதில் இருந்து எடுக்கக்கூடிய சமறு என்ன, இந்த கேள்வியில் எதுக்குள்ளால் வந்து எப்படி போயிருக்காங்க, என்ன விஷயத்தை கருதிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நாம் யோசித்து ஒரு கேள்வியை நாம் சமரைஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஒரு கேள்வி செஞ்சதுக்கான மொத்த திருப்தியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷால்லா அடுத்தது நாம் 2001 இசை கேள்வியை பார்க்க போகிறோம். நாம் 2019 வரைக்கும் இன்ஷால்லா இந்த மெக்கானிக்ஸ்க்குரிய இசையை ஒன் பை ஒன்னாக பார்த்து கொண்டு போவோம். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.